ஹாய்வர்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஏ டூ டாக்கிஸ் மூலமாக ஒரு புது படத்தை பற்றி பேச போகிறேன் சர்ப்பட்டா பரம்பரை இது யார் நடிச்சிருக்கான் உங்களுக்கே தெரியும் ஆரியா இது முழுக்க முழுக்க குத்து சண்டை ஸ்டோரிங்க ரெண்டாவது டேரக்டட் பை பா ரஞ்சித் மியூசிக் பை சந்தோஷ் நாராயணன் இன்னும் கதைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது படத்தில் ரெண்டு கேங்கு ஒன்று வந்து சர்பட்டா பரம்பரை இன்னொரு கேங் வந்து இடியப்பா பரம்பரை அதாவது ஹீரோ கேங்கு வில்லன் கேங்கு ரெண்டு கேங்கு பயங்கர பாக்ஸிங்காக ஃபேமஸாக இருப்பாங்க ஆனால் வந்து சர்பட்டா பரம்பரை வந்து அடிக்கடி தோந்துகிட்டே இருப்பாங்க இடியப்பா பரம்பரை மேல ஓகேங்களா ஒரு கடத்தில் கடத்துல ஆகி பசுபதி வந்து சொல்லிடுவார் ரி அவர் தான் கோச்சர் நான் அடுத்த மேட்சில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகுவேன் அதனால் சொல்லிட்டு போயிடுவார் அதுதான் ஹீரோ கேங்கு சரி சொன்னா என்ன பண்ணுவார் பசுபதி வந்து பயங்கரமாக ஆளெல்லாம் செட் பண்ணுவார் செட் பண்ண ஆள் தான் ஆரியா ஆரியா ரீங்க்குள்ள வரும்போது மேட்ச் நடக்கும்போது திடீர் மேட்ச்சு ஸ்டாப் ஆகிரும் ஒரு பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க ஆரியா எப்படி வந்தாலும் அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே ஸ்டாப் ஆகி பசுபதி ஜெயிலுக்கு போயிடுவார் அந்த பிரச்சனை இல்லை ஜெயிலுக்கு போகும்போது காலத்தில் ஆரியா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இதனால் என்ன பண்ணுவார் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்டிவிட்டி கம்மியாயிரும் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் உடம்பும் போட்டுரும் அப்புறம் பசுபதி ரிலீஸ் ஆகும் பிறகு அவரை பார்த்து ரொம்ப அப்செர்ட் ஆகி நீ என்னோடய ச சற்பட்ட பரம்பரையில் நீ எப்படி நீ மானத்தை காப்பாற்ற போகிற இது நம்மளோட பரம்பரையை நீ தான் கா கொண்டு வரணும் ரொம்ப நம்பிக்கையுடன் இருந்த நீ வந்து எல்லாத்தையும் ஸ்பால் பண்ணிட்டேன் உண்மையிலே உங்கள் மேட்சே செட் ஆகாது சொல்லி போயிடுவாரு பசுபதி ஜெயிலில் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஆரியா ரொம்ப அப்செர்ட் ஆகி உட்காந்து அதுக்கப்புறம் மனசை மாறி திருந்தி திருப்பி பழைய நினைமுக்கு உடம்பு கொண்டு வந்து ப்ராக்டிஸில் பண்ணி ஃபைனல் மேட்ச்சுக்கு ரெடி ஆகிடுவாரு கடைசியில் யார் ஜெயிப்பாங்கன்னா ஹீரோ கேங்கு செப்பாட்ட பரம்பரை இதுதாங்க படத்தினோட கதை முழுக்க குத்து சண்டை ஸ்டோரிங்க குத்து சண்டை ஸ்டோரினா மேக்கிங் நல்லா தான் உட்காந்து பாக்குறதுக்கு நம்மளும் ஒரு பாக்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரணும் ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபீல் வருது செகண்ட் ஆஃப் வரவே இல்லை பா ரஞ்சித் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சொதப்பி இருக்காரு ஏன்னா ஆர்யா வந்து செகண்ட் ஆஃபில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க சொன்னால் பார்த்தீங்களா தேவையில்லாத சீனு ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் வருது அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம் பா ரஞ்சித் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து செகண்ட் ஆஃபுக்கு கொடுக்கல ஓகேங்களா ரெண்டாவது வந்து பசுபதி ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் சூப்பராக நடிச்சிருக்காரு மூணாவது வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க மெட்ராஸ்லாங்களே அப்படியே பேசியிருக்காரு படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது நாலாவது வந்து பிஜிஎம் சந்தோஷ் நாயர் நல்லா கொடுத்துருக்காரு என்னன்னா சாங்ஸ் தான் கேட்கவே முடியல அவர் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா ஆரியா ரொம்ப அழகாக நினச்சிருக்காரு கஷ்டப்பட்டிருக்காருங்க அந்த படத்துக்காக பாடி லாங்குவேஜ் சரி பாடியோட எஃபெக்ட்டும் சரி சிக்ஸ் பேக் சரி அவர் என்ன சொல் மீஸ் இவ்வளோ பெருசாக வளர்த்து அவரோட மெட்ராஸ் லாங்கில் பேசுகிறது அவருக்காகவே இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அதனால் நீங்கள் பாருங்கள் ஓகே இந்த படத்தோட கன்ட்யூஷன் வேணால் ஆரியக்காவல் கண்டிப்பாக படத்துன்னு பாருங்கள் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் போர் ஓகேங்க இதோட முடிச்சுக்கிறேன் அந்நஸ்ட்டு படம் என்ன வருதுன்னே தெரியல வந்தால் உங்களை வந்து ரிவியூ பண்ணுறேன் ஏ டூ டாக்கிக்ஸ் மூலம் அது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க ஜாலியாக இருங்க சிரிச்சிட்டே இருங்க சேஃபாக இருங்க தேர்ட் வேவ் வருது பை ஃப்ரெண்ட்ஸ் பை